கூடி வெற்றி ஜெயிக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்டோபர் 18 நான் என்ன பண்ணும் தெரியுமா? அண்ணா வேற ஏதோ யோசிக்க தெரிஞ்சிடுச்சு எனக்கு. அக்டோபர் 18 எனக்கு ரெண்டு குழந்தைகளை கூப்பிட்டுட்டு இந்த படம் எழுமின் பார்க்க போவேன். என்னதான் வேலை இருந்தாலும், என்னதான் எந்த உலகத்துல இருந்தாலும், ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சார், சமீபத்துல பாத்தீங்கன்னா நானும் வைஃபும் குழந்தைகளோட படத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணா, குழந்தைங்கெல்லாம் வேண்டாம், குழந்தைங்கெல்லாம் வேணாம், இது வந்து கொஞ்சம் அடல்ட் மூவின்னு வாங்க. அப்புறம் பார்த்தா வேற படம் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை வேணாம் இது கொஞ்சம் இது. ஸோ வந்து குழந்தைங்களுக்கான படமே வரல கொஞ்ச நாளாவே. என்ன ஸோ நீங்க அந்த இதுல இருக்கீங்க ஆக்சுவலா. ஸோ குழந்தைங்களுக்கான படம் வந்து ரொம்ப நாளாச்சு. அக்டோபர் ஐ திங்க் ஸோ செப்டம்பர் 1 வந்து எங்கள் பாப்பா படிக்கிற ஸ்கூலில், குட் ஷெப்பர்ட் ஸ்கூலில் வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்தது. அப்போது இந்த டீம் எல்லாமே வந்தாங்க ஆக்சுவலாக. எழுமின் அந்த குழந்தைங்க வந்தாங்க, மியூசிக் டைரக்டர் வந்தார், டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாமே வந்துட்டு அன்றைக்கி வந்து அந்த ஸ்கூலே வந்து அக்டோபர் 18 வந்து அந்த ஸ்கூலே போய் அந்த படம் பார்க்க போடுறது ஆக்சுவலாக ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. ஸோ அவங்க ஸ்கூல் செலவுலேயே டிக்கெட் வாங்கிட்டு அன்றைக்கி ஸ்கூல் எல்லாமே போய் அந்த படம் பார்க்க போகிறாங்க. இந்த விஷயம் வந்து சார், ப்ரெஸ் சார், நீங்கள் எல்லாமே வந்து இந்த உலகத்துக்கே இதை எழுதணும் நீங்கள் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ஒரு ஒரு ஷார்ட்டுமே வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க சார். ஆக்சுவலாக நம்ம ரிஷி சார் சொன்ன மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஹைட்லலாம் ஒரு ஃபைட்லாம் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ பெரிய பெரிய ஹீரோஸ் கூட பண்ணது பயப்படுவாங்க, குழந்தைங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து விவேக் சார் ரொம்ப நன்றிங்க சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த படம் எனக்கு ரீரெக்கார்டிங் வந்ததுக்கே வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். நான் பொதுவாக வந்து ரொம்ப ரீரெக்கார்டிங் பண்ண மாட்டேன். ஸோ இது வந்து என்னோடய லைஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி வந்து ஒரு நல்ல பாக்ஸிங் ஸ்போர்ட்ஸ் மூவி, அது பண்ண ரொம்ப நல்லா போச்சு. செகண்டாக வந்து பூலோகம் பண்ண ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி. ஸோ சென்டிமெண்ட்டாக இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த படம். ஏன்னா உள்ளே எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக, உள்ள அது கமர்ஷியலும் இருக்குது, குழந்தைங்களோட நாட்டி காமெடி எல்லாமே இருக்குது, சேம் டைம் அந்த ஆக்ஷனும் இருக்குது. விஜய் சார், இது உங்களோட டைரக்ஷன் முதல் படம்னு சொல்ல முடியல சார் ஆக்சுவலாக, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. சேம் ப்ரொடியூசராக வந்து நல்ல பெரிய பட்ஜெட்டில் பண்ணியிருக்காரு, வாழ்த்துக்கள் சார். அப்புறம் ரிஷி சார் வாழ்த்துக்கள், உங்கள் அட்டுப்படம் பார்த்தவங்க வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சேம் டைம் இதில் பண்ணது ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கேமராமேன் சார் ஒர்க்கு செம்ம, ஆர்ட் டைரக்டர் செம்ம, இந்த அரங்கமே அத்தனை மாதிரி நல்லா கை தட்டு கொடுங்க. ஆனால் மியூசிக் டைரக்டர் கணேஷ் ப்ரோக்கு தான், ஏன்னா வந்து முதல் படம் மாதிரியே இல்லை ஆக்சுவலாக. அந்த சவுண்டிங்கும் சரி, அந்த சாங் கம்போசிஷனும் சரி, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு தம்பி, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. கண்டிப்பாக ப்ளஸ் நீங்கள் இந்த இந்த படங்கள் வந்து முக்கியமாக அந்த குழந்தைங்களுக்காக, குழந்தைங்கனா தனியாக வந்து டிக்கெட் வாங்கி அவங்க தியேட்டர் போக தெரியாது. ஸோ பேரண்ட்ஸுக்கு தான் வந்து அது வந்து புரிகிற மாதிரி நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய அளவு வெற்றி பெறும். ஸோ இந்த படம் என்ன, நானும் இந்த பாட்டில் இருந்து ரொம்ப ரொம்ப நன்றி சார். விவேக் சார் மறுபடியும் உங்களுக்கு நன்றி சார். செல்முருகன் சாருக்கும் ரொம்ப நன்றி. அவர் வரும்போது கண் ஏதாவது லைட்டாக அடிபட்டு இருந்து நான் கேட்டேன் என்னென்னாச்சின்னு சொல்லிட்டு, அவர் சொன்னார் மேக்கப் போட்டுருங்க தம்பின்னு ராக்கலாம். ஸோ வாழ்த்துக்கள், வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.